ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆக்டிவ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக்கிட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கை ரொம்ப அவசியமான ஒன்று. இது இல்லாமல் நம்மளால் எதுலேயும் ஈஸியாக வெற்றி அடைய முடியாது, தொடர்ச்சி வெற்றி ஈட்ட முடியாது, எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி வளர்த்துக்கிட்டுன்னு ஒரு 5 ஸ்டெப்ஸ் வழியாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் நம்பர் 1, கான்ஃபிடென்ட் பாடி லாங்குவேஜ். இந்த கான்ஃபிடென்ட் பாடி லாங்குவேஜ், அதாவது தன்னம்பிக்கையான உடல் மொழி, இந்த தன்னம்பிக்கையான உடல் மொழியை வைத்து உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கலாம். ஃபாலோ கான்ஃபிடென்ட் பாடி லாங்குவேஜ் டு இம்ப்ரூவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதாவது உங்களுடைய செயல்களால் உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள். 2nd ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ் டு த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபியர்ஸ். பிரச்சனையையும் பயத்தையும் நேருக்கு நேராக எதிர்கொள்ளும் பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்கிறது. அதனால் பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் அதை எதிர்கொள்ளுங்கள். என்ன கேட்டால் பிரச்சனைன்றது வந்து தன்னம்பிக்கையை வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். பிரச்சனையையும் பயத்தையும் நேருக்கு நேராக எதிர்கொள்ளுங்கள். அதை பார்த்து பின்தள்ளி ஓடாதீர்கள், நேருக்கு நேராக எதிர்கொள்ளுங்கள், உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும். ஃபேஸ் டு த ஃபியர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ், இம்ப்ரூவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். 3rd ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ், ஓவர் கம் யுவர் வீக்னஸ் டு இம்ப்ரூவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். உங்களுடைய வீக்னஸ் என்ன? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஒரு குறைபாடு இருக்கும். உங்களுடைய குறைபாடு என்ன அதை கண்டுபிடிச்சி, உங்களுடைய வீக்னஸ் உங்களுடைய குறைபாடை கண்டுபிடிச்சி அதை ஓவர் கம் பண்ணிங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஓவர் கம் யுவர் வீக்னஸ் டு இம்ப்ரூவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். மேக் பாசிட்டிவ் புக். உங்களை பற்றி ஒரு நேர்மறையான புத்தகத்தை உருவாக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையாக ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கும், அல்லது உங்களை பற்றி பாசிட்டிவாக எதனா பேசியிருப்பாங்க. அதுமாதிரி உங்களுடைய வாழ்வில் பாசிட்டிவாக நடந்தது, பாசிட்டிவாக பேசுனதுலாம் வச்சு ஒரு நேர்மறையான புத்தகத்தை உருவாக்குங்கள். மேக் பாசிட்டிவ் புக் டு இம்ப்ரூவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அந்த நேர்மறையான புத்தகத்தை நீங்கள் திருப்பி பார்க்கின்ற பொழுது உங்களுக்குள் பெருமிதம் வரும். அந்த பெருமிதம் உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கும். ஸோ மேக் பாசிட்டிவ் புக் டு இம்ப்ரூவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அண்ட் த 3rd ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோக்கஸ் யுவர் ஸ்ட்ரென்த். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி உங்களுடைய தனித்திறமை, உங்களுடைய ப்ளஸ்ஸு, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு கண்டுபிடிச்சி அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் கவனத்தை செலுத்துங்க. உங்களுடைய தனித்திறமையின் பொழுது நீங்கள் கவனம் செலுத்துகின்ற பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை உருவாகும். ஸோ ஃபோக்கஸ் யுவர் ஸ்ட்ரென்த் டு இம்ப்ரூவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு மேலே ஸ்கில்ஸ் பற்றி நிறைய தினமும் வீடியோவில் பார்க்கலாம்.